Hello. Hi, hi, hi. Vanakkam. Vanakkam, my dear teens. Ellarum sandoshama irukingla. Ellarkum audio video nalla teliva keduchuna one chat la oru amukku dumukku amal dumal podu taakinga. Hi, hi, hi. Harshita, vanakkam Harshita. Romba sandosham unga ellariyum paakradhula. Aduvum Republic Day anniki oru holiday analum neenga ella correct time ku vandirkinga. Romba sandosham. Inniki namba carbon and its compounds patti romba interesting ah padikka porom in a very fun manner. Seriya? So, ellaru ready na, oru AD square podinga chat la. Amukku dumukku amal dumal. Unga energy kaaminga. 9th, 10th. Yarpa gettu chat la kaaminga. Paapom. Yarukku nariya energy irukku. 11th, 12th pasanga vera level serious ah irupanga. Ana 9th and 10th da energy level vera exception ku pora alavukku participate pannuvinga. So, chat la marakama podunga. Ellarukkum session start aadhukku munadi oru periya happy Republic Day romba naal kalichu oru holiday vandirukum neenga ella enjoy panninga nenikiren naan alla enjoy panumpa naan alla veliyala poite en family oda spend pannite ippo ungalkaga carbon and compounds kathu kudukka vandiruken aarambichiralama 10th da energy nu solranga ya unga seniors seri andha fight eppume poite irukkum 9th ah 10th ah நீங்க chatல சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்லயும் பாருங்க யார் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்றானு நம்ம chatலயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கத்துக்கலாம் சரியா ஓகே thank you so much people இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 லெக்சர் 2 பார்த்துட்டு இருக்கோம் அப்போ எந்த லெக்சர் சார் போன வாரம் நடத்துனீங்களே அது லெக்சர் 1 ஆ சார் ஆமா போன வாரம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன்ல கார்பன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா நல்லா ஞாபகம் இருக்கா கார்பனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டேன்ல போன கிளாஸ்ல கோவாலன்ட் பாண்ட் படிச்சோம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் லெக்சர் இப்போ வெர்சடைல் நேச்சர் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் அலோட்ரோப்ஸ் அதுதான் நம்ம படிக்க போறோம் versatile nature na உங்க எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம் சார் வெர்சடைல்னா என்னது சார் அதுக்கு மீனிங் என்னது அப்படினு நீங்க நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் கவலைப்படாதீங்க ஓகேயா ஆனா இந்த சேனலுக்கு புதுசா வந்தவங்களுக்கு நான் ஒரு சில விஷயம் குயிக்கா சொல்லணும்னு விரும்பறேன் சோ ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க சரியா சோ இப்போ அசால்ட்னா என்னது சார் அசால்ட்னு போர்டில் எழுதி இருக்கீங்களே சார் அதுக்கு அர்த்தம் என்ன அசால்ட்னா நம்ம CBSE ஸ்டேட் போர்டு ICSE போர்டு எக்ஸாம்ல அதெல்லாம் அசால்ட் பண்ண போறோம் ஏனா இதெல்லாம் ரொம்ப ஈஸி டப்பா மேட்டர் அத உங்களுக்கு நிரூபிக்க போறேன் உங்க எல்லாரையும் கான்ஃபிடன்ட் ஆக்க வைக்க போறேன் சரியா அதனால தான் அசால்ட் நம்ம சீரிஸோட பேரே நம்ம எல்லாம் கான்ஃபிடன்ட்டா இருக்க போறோம் அதனால தான் இந்த நேம் இப்போ இந்த சேனல்ல நான் தங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணுவேன் தங்கிலீஷ்னா என்னது தமிழும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏனா எனக்கு அதுதான் வரும் எனக்கு சுத்த தமிழும் வராது ரொம்ப இங்கிலீஷும் வராது சோ நடுவு பாதை தங்கிலீஷ் தான் நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு சரி சார் நீங்க சொல்லி கொடுத்து புரியுது ஜாலியா இருக்கு அப்போ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிரு ஏனா இந்த செஷன் அப்புறம் எஸ்கேப் ஆறினா நான் உன்னை பார்க்க முடியாதுல சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிரு நம்ம எல்லாரும் தொடர்ந்து கவனிப்போம் தொடர்ந்து கத்துப்போம் ஒண்ணா வளரும் சரியா சூப்பரா வேற லெவல் மென்டி இருக்கா சார் இன்னைக்கு இருக்குப்பா இருக்கு ஆனா கடைசியில தான் இருக்கு ஏனா நான் ஸ்டார்டிங்லயே மென்டி வச்சா ரொம்ப லேட் ஆகுது நான் முடிக்கிறதுக்கு 10-11 ஆயிடுதா அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் லாஸ்ட்ல மட்டும் மென்டி சோ மென்டி இஷ்டப்படுறவங்க கடைசி வரைக்கும் இருந்து ஃபுல்லா கவனிங்க செம்மையா இருக்க போகுது நீங்க லெக்சர் நிறைய ஃபன் எலிமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் கடைசியில ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு என்ன குட்டி ஸ்டோரி அதை நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரியா செஷனுக்குள்ள போயிடலாமா எல்லாம் ரெடினா ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்குங்க சாட்ல ரிபப்ளிக் டே அன்னைக்குமா நம்ம எல்லாரும் ஒரு பெரிய குடும்பமா உட்கார்ந்து படிக்கிறோம் அதுவே வேற லெவல் அதுவே தனி ஃபீல் சோ அந்த சந்தோஷத்துக்காண்டியே ஒரு AD ஸ்கொயர் சாட்ல சூப்பர் சக்தி வாசகன் லெமுவேல் வணக்கம் லெமுவேல் நைஸ் டு see you சோ இப்போ நம்ம உள்ள போகலாம் யாருப்பா இந்த ஷிமோன் சார், நீங்க யாரு சார், நீங்க எங்கேருந்து வந்தீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, எப்படி நீங்க எல்லா சப்ஜெக்டும் நடத்துறீங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் குயிக்காக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ஷிமோன் ஜோசப். நான் வந்து சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்து ஐஐடி மெட்ராஸில் படிச்சுட்டு ஐஐடி மெட்ராஸ் ஸ்கூலில் போகணுன்னா ஜெய் மெயின்ஸு ஜெய் அட்வான்ஸ் எழுதணும். அது ரெண்டும் எழுதி கிளியர் பண்ணி அதுலேயும் ஒரு டாப்பராக இருந்து ஐஐடியில் படித்த ஒரு ஆள் தான் நான். இப்போது ஏன் டீச்சிங் வந்தேன், ஏன்னா எனக்கு ஒரு ஆசை. ஐஐடியில் நல்லா தான் பண்ணேன், அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கினேன், அதுக்கப்புறம் நல்ல வேலையும் கிடச்சிச்சு. ஆனால் எனக்கு டீச்சிங்னா ஒரு விருப்பம், அதனால தான் நான் வேதாந்து சேர்ந்து வேதாந்து மூலயமா உங்கள் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை வந்து அதை எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது. புரிஞ்சவங்க கிரேட்டு, புரியலனா நீனும் இந்த பக்கம் வந்து பார், அப்போ தான் உனக்கு தெரியும். சரியா, உள்ளே போயிடலாமா? வேறு லெவல்யா. ஸோ லெட்ஸ் கோ இன்சைடு. இன்னைக்கு நம்ம முதலாவது என்ன பார்க்க போகிறோம்னா ரீகேப். இப்போ தமிழ் சீரியல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, தமிழ் சீரியலில் முடிகிறப்ப தொடரும், நாடகம் தொடரும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா அம்மாலாம் கடுப்பாயிடுவாங்க. என்னையா அவ்வளோ நல்ல சூடான சீடு கொண்டு வந்துட்டு கடைசியில் தொடரும்னு போட்டாங்களே அப்படின்னு அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க. அப்புறம் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, சீரியல் ஆரம்பிக்கும் போது என்னது, போன வாரம் நடந்த எபிசோடோட குயிக் ரீகேப் அப்படின்னு போடுவாங்க. கரெக்டா? ஸோ அது போல தான் நம்ம போன வாரம் பார்த்த லெக்சரோட குயிக் ரீகேப் இதுதான். ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியா? வேற லெவல். ஓகே, ஸோ போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? போன வாரம் நான் வந்து ஐ இன்ட்ரடியூஸ் யூ டு கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், ஐ இன்ட்ரடியூஸ் யூ டு கோவலன்ட் பாண்ட். கோவலன்ட் பாண்ட்னா என்னது சார்? கோவலன்ட் பாண்ட்னா ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? ஷேரிங் இஸ் கேரிங். கோவலன்ட் பாண்ட்னாலே ஷேரிங் இஸ் கேரிங். புரிஞ்சா? அது ரொம்ப முக்கியம், மறந்துடாத. கோவலன்ட் பாண்ட்னாலே ஷேரிங் இஸ் கேரிங். ஏன்னா கோவலன்ட் பாண்ட் இருக்கணும்னா உனக்கு ரெண்டு ஆட்டம் ஒரு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கணும். ஓகே, அதுதான் நானும் சொல்லுவேன்ல, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கயா. ஏன்னா ஷேரிங் தான் கேரிங். ஓகே, உங்களுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா அந்த பசங்க தான் தமிழில் பேசுவாங்க. நம்ம இந்த சேனல் கிரியேட் பண்ணதே தமிழ் பசங்களை ஹெல்ப் பண்ணணுன்னு. ஓகே, ஸோ மறக்காமல் நீங்களும் இந்த நல்ல கோவலன்ட் பாண்ட் மாதிரி நம்மளுக்காண்டி போய் ஷேர் பண்ணுங்க 4 பேர்கிட்ட. சரியா? சூப்பர். ஸோ இதுக்கு பேர் தான் கோவலன்ட் பாண்ட். இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் இதுதான் ஃபார்ம் பண்ணும். ஏன்? ஏன்னா கார்பனோட வேலன்சி வந்து 4. ஸோ அதனால அது வந்து என்ன பண்ணும், அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். புரியுதா? ஸோ அயனிக் பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியாட்டி வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நம்ம கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். எலக்ட்ரானை கொடுக்க முடியாது, எலக்ட்ரானை வாங்க முடியாது, ஆனால் எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் கார்பன் பண்ண போகுது. ஸோ அதுக்கான பேக்ரவுண்டெல்லாம் நான் போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். என்னது ஆக்டெட்னா என்னது, டூப்லெட்னா என்னது, ஏன் நோபல் கேஸஸ்னா ஸ்டேபிள்னு சொல்கிறோம், ஏன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம், அது எல்லாமே நான் போன கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். அதை பார்க்காதவங்க தயவு செய்து போய் பார்த்துட்டு வாங்கயா. அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் முடிஞ்ச பிறகு போய் செக் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக ஈஸியாக சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கும் ரொம்ப சின்ன கிளாஸு, ஜாலியாக நம்ம கார்பனை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து இட் இஸ் மோர் ஆஃப் ஃபேக்ட். ஜாலியாக நம்ம ஃபேக்ட்ஸை ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேல பார்த்தோன்னா நம்ம மறக்க மாட்டோம். அது சும்மா மக்கட்ஸாக தான் நம்ம மறந்துடுவோம். நம்ம யோசிக்காமல் சும்மா அப்படியே புக்கை திறந்து மக்கட்ஸா சீக்கிரமாக மறந்துடுவோம். ஆனால் ஒரு ஃபன் எலிமெண்ட்டோட நீ ஜாயின் பண்ணினா அதை நீ வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்ட. அதை தான் நான் பண்ண போகிறேன். ஆரம்பிச்சிடலாமா இன்னைக்கு கிளாஸை? யார் யார் ரெடி? ரெடியாக இருக்கவங்களா ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு சாட்டை தாக்குங்கயா குயிக்கா. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட் கௌதம். எல்லாரும் நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போது இன்னைக்கு கிளாஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. ஓகே, இதுதான் உங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக். நான் போன கிளாஸில் சொன்னேன் இல்லையா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸே இதுதான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கவனிங்க. போகலாயா, உள்ள செஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி கார்பன் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறையா இடத்துல யூஸ் ஆகுது. ஓகே, நீங்கள் எதை பார்த்தாலும் நம்ம சாப்பிட்ற பொருள்லேருந்து சரி, நீ அந்த கொரோனா வைரஸ்னு உலகமே பேசிகிட்டு இருக்குல்ல, அதுக்கு வேக்சின்னு, அதுக்கு ஆன்டிடோட்டு, அது எல்லாத்துலேயும் யூ வில் ஹாவ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஃபார் ஷுர். கார்பன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வர்சடைல் element. It is one of the most versatile element. Why? Versatile na enadhu sir? Neenga enna sir periya English vaartha la use pandringa. Neenga dhaan sir Peter. Yes, and the trailer la sonna Peter na dhaan. Ana guys, na ungalku explain pandren. Versatile na enadhu? Neengalum use pannunga. Appadhaan ungaliyum 4 per Peter nu koopduvaanga. Seriya? So carbon paathina ella edathilum use avudya. Okay, adu vandu namba kandiva adha patti padiche avanum. Ena vanakkum or 4 per pesrappa ஒரு process பத்தி சொன்னாங்கனா அதுல என்ன atom இருக்கு என்ன chemical involve ஆயிருக்கு அப்படியே ஒரு brief idea இருந்தா you will sound smarter, you will sound educated. So that is the reason. Okay, so let's get into it. But before that people, இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லைட்லயும் நான் கொடுத்திருக்கேன்ல கொட்டை எழுத்துல, அது வந்து என் Instagram ID. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட சார் பொறுக்கல சார் பொறுக்க முடியல உங்ககிட்ட கேட்டே ஆவணும் என் மண்டை உடைய போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க எனக்கு இங்க மெசேஜ் அனுப்பலாம். நான் வந்து ஒரு 2-3 நாள்ல ரிப்ளை பண்ணிடுவேன். ஏனா சில டைம் மெசேஜ் நான் மிஸ் பண்ணிடுவேன். சரியா? சோ அப்படி மிஸ் பண்ணிட்டனா தயவு செய்து गर्ल फ्रेंड மாதிரி வர்த்தப்பட கூடாது. சார் ஆன்லைன்ல இருக்கீங்க எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டீங்க. Look at this guy, no? He is online but he is not messaging me. I will show him attitude. அந்த மாதிரி கேட்றாதீங்க. பொறுமையா வெயிட் பண்ணுங்கயா. நான் டைம் இருந்தா கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அப்பலாம் நான் பண்ண மாட்டேன். சரியா? சூப்பர். இப்போ நம்ம முன்னாடி போலாம். என்ன போலாம்? versatile nature னா என்னன்னு பார்க்க போலாம். ஓகே, versatile nature னா என்னன்னு பார்க்க போகலாம். சரியா? versatile னா நான் ஒரு பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். யார் யாருக்கெல்லாம் பிக்சர் வச்சு படிச்சா சந்தோஷமா இருக்கும்? சார் ஒரு பிக்சர் போட்டீங்கன்னா நான் மறக்கவே மாட்டேன் சார், ஏன்னா ஒரு பிக்சர் வந்து ஒரு 1000 வார்த்தைக்கு சமம் சார். நீங்க ஒரே ஒரு பிக்சர் போட்டீங்கன்னா அது ஒரு 1000 வார்த்தைக்கு சமம். அப்படி பண்ணுங்க சார். சோ அந்த மாதிரி இஷ்டப்படுறவங்களுக்குலாம் நான் ஒரு பிக்சர் காமிக்க போறேன். இப்போ போய் பார்க்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உலக ஃபேமஸ் நம்ம மிஸ்டர் பீன். இவரு வெர்சடைல் ஆளு. வெர்சடைல்னா என்னது? சகலகலா வல்லவன். என்னது? சகலகலா வல்லவன். எல்லாத்துலயும் கெத்துப்பா. இவரு காமெடியாவும் நடிப்பாரு, ஆக்ஷனும் பண்ணுவாரு, ரொமான்ஸும் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட சகலகலா வல்லவன் தான் நம்ம தலைவர் மிஸ்டர் பீன். சரியா? அதுக்கு பேர் தான் வெர்சடைல். அதுக்கு பேர் தான் வெர்சடைல். என்ன பண்ணுவாரு? காமெடி பண்ணுவாரு, ஆக்ஷனும் பண்ணுவாரு. யாரு? ஹலோ, இது யாருன்னு தெரியுதா? ஜானி இங்கிலீஷ். ஆக்ஷன் மூவி. ஜானி இங்கிலீஷ் வந்து டிடெக்டிவ், ஜேம்ஸ் பாண்ட் கிண்டல் அடிச்சு. இது மிஸ்டர் பீன். இது என்னன்னு தெரியல, நான் ரொமான்டிக் லுக் கொடுக்குறாரு. ஸோ ரொமான்ஸ் நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நிறையா நிறையா ரோல்ஸை பண்ணுறதுக்கு பேர் வெர்சடைல். வெர்சடைல்னா எதுவுமே எது கொடுத்தாலும் பண்ணுவாயா அந்த மாதிரி ஆள், அதுதான் வெர்சடைல். ஸோ கார்பன் வந்து ஒரு வெர்சடைல் நேச்சர். ஏன் ஏன்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சா? இப்போ மிஸ்டர் பீன் மறு ரூபத்தில் பார்க்கலாமா? யார் யார் மிஸ்டர் பீன் இப்படி பார்த்துருக்கா? இதுக்கு பேர் தான் வெர்சடைல் நேச்சர். மிஸ்டர் பீனை நீங்கள் காமெடி பீஸாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு ஹாரி பாட்டரோவோ இல்லை உல்வரினாவோ பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் வெர்சடைல். இதையும் பண்ணுவாரியா எங்கள் தலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் வெர்சடைல் நேச்சர். இப்போ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி போகலாம். சரியா? சூப்பர். இப்போது கார்பன் ஏன் வெர்சடைல்னு சொல்கிறோம்? கார்பன் ஏன் வெர்சடைல் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே கார்பன் இருக்க காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். ஓகே, உலகத்திலே பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்க காம்பவுண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். எப்படி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சூப்பர் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் யாருமே மறக்க மாட்டீங்க. உள்ள போலாமா? சூப்பர். ஸோ ஹவு மெனி காம்பவுண்ட்ஸ் ஆர் தேர் which have carbon? How many compounds are there? எவ்வளோ காம்பவுண்ட்ஸ் இருக்கு உலகத்தில்? அப்படி என்ன கார்பனுக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்குறோம்? The number of carbon compounds whose formula are known to chemists was recently estimated to be in millions. பல லட்சம் காம்பவுண்ட்ஸ் இருக்கு கார்பனை இன்வால்வ் பண்ணி. அதுவே ஒரு கெத்து. அதுக்கு தான் கார்பன் வந்து ரொம்ப versatile. ஏன் அப்படி இருக்கு கார்பன்? நம்ம மிஸ்டர் பீன் போல ஆக்ஷன் படம் எடுத்தா மிஸ்டர் பீன் இருக்காரு, காமெடி படம் எடுத்தா மிஸ்டர் பீன் இருக்காரு, ரொமான்ஸ் படம் எடுத்தா மிஸ்டர் பீன் இருப்பாரியா, உல்வரின் எடுத்தா மிஸ்டர் பீன் இருப்பாரு, ஹாரி பாட்டர் எடுத்தா அங்கேயும் நம்ம தலைவன் இருப்பான். அதுக்கு பேர் தான் versatile. அதே போல கார்பனும் என்ன காம்பவுண்ட் எடுத்தாலும் இருக்குது. ஏன் கார்பன் எல்லா இடத்துலயும் இருக்கு? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சும்மா சார் கடவுள் கிருபை சார், கடவுள் படைச்சார் சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனா சயின்ஸ் பிரகாரம் ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கணும், புரியுதா? ஸோ வெறும் சூப்பர்ஸ்டிஷன் பிலீவ் பண்ணிருக்கூடாது, சம்டைம்ஸ் சயின்டிஃபிக் ரீசனும் இருக்கும். அதை நான் நம்ம பார்க்க போறோம், சரியா? சூப்பர்யா. இப்போ உள்ள போலாம். ஏன்யா கார்பன் மட்டும், மற்ற எலிமெண்ட்லாம் கிடையாதா? அப்போ மற்ற எலிமெண்ட்லாம் வேஸ்டா? ஏன் கார்பன் மட்டும் நிறையா ஃபார்ம் பண்ணுது? இந்த கேள்வி நீங்கள் கேட்கணும். நோட்ஸ் எடுக்கணுமா? நீங்கள் டெலிகிராமில் அனுப்புவீங்களா? டெலிகிராமில் ஒரு பெரிய குரூப் இருக்கியா, அங்கே 1000 பேர் இருக்காங்க. நம்ம ஆர்மி சின்னதாக உருவாகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ டெலிகிராமில் நான் எல்லாத்தையும் அனுப்பிடுவேன். நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க. நீங்கள் வந்ததே எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே, லீவ் ஹாலிடே, ஆனாலும் நீங்கள் வந்துருக்கீங்க. ஸோ அதனால் நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க. நல்லா கவனிங்க, ஸ்டோரியை கேளுங்க, ஞாபகம் வச்சுங்க, அது போதும், புரியுதா? ஸோ இப்போது ஏன் கார்பன் மட்டும் ஃபார்ம் வந்து மற்ற எலிமெண்ட் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? கார்பன் தான் கெத்தா, மற்றவங்களாம் வெத்தா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஏன்னு பார்த்தா ரெண்டு ரீசனா. மொதல் ரீசன் சூப்பர்யா, ஏபிசிடி வேற லெவல். நீ உனக்கு ஒரு ஏடி ஸ்கொயர், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ஸோ இப்போ கேட்டனேஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது என்ன? அதை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெட்ராவேலன் நேச்சர். இந்த ரெண்டு ரீசனால தான் கார்பனுக்கு இந்த நிறைய வெர்சடைல் நேச்சர் இருக்கு. ஓகே, கார்பனுக்கு ஏன் இந்த வெர்சடைல் நேச்சர்? இந்த ரெண்டு விஷயத்தால தான். என்னது? ஒன்று கேட்டனேஷன், ஒன்று டெட்ராவேலன் நேச்சர். ஸோ இந்த ரெண்டு ரீசனை நம்ம டீப் டைவ் பண்ண போறோம். என்னது? ஆழ்ந்து தியானிக்க போகிறோம். ஓகே, என்னால் இவ்வளோ தமிழ் பேச முடியாதுயா, நானே யோசித்து ட்ரை பண்ணி பேசுகிறேன். ஸோ ஆழ்ந்த மெடிடேஷனுக்குள்ள ஆழ்ந்து தியானிக்க போகிறோம், யோசிக்க போகிறோம், சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? கேட்டனேஷன்னா என்ன, டெட்ரா வேலன்சினா என்னது? டெட்ரா வேலன்சினா ஒரு டப்பா மேட்டர். என்ன டப்பா மேட்டரு? போன கிளாஸை சொல்லி கொடுத்தேன்னா வேலன்சி ஆஃப் கார்பன் வந்து 4. வேலன்சி ஆஃப் கார்பன் வந்து என்னது? 4, புரியுதா? ஸோ 4 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா கார்பன் கேன் ஃபார்ம் 4 பாண்ட். ஸோ 4 பேர்ட்ட அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இதுவே ஒரு பெரிய மேட்டர். ஓகே, சில பேர் வந்து யார்ட்டையும் பேச மாட்டாங்க. யாரு? நம்ம இன்ட்ரோவர்ட்ஸ். நம்ம இன்ட்ரோவர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? யார்ட்டையும் பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர், அவ்வளோதான். ஆனா அங்கே வந்து நிப்பான் பாரு நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து யாரு? சூறாவளி மாதிரி சுத்தி சுத்தி எல்லார்ட்டையும் பேசுவாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீச் இருக்கும். அது போல கார்பனுக்கு வந்து 4 பாண்ட் நிறைய ஃபார்ம் பண்ணலாம். அதனால கார்பனுக்கு ஈஸியா நிறைய பேரோட சேர முடியும். ஸோ டெட்ரா வேலன்சி வந்து ஒன் ஆஃப் த ரீசன். புரிஞ்சா? டெட்ரா வேலன்சி வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். Are you guys able to understand? சூப்பரா? கிரேட் கிரேட் கிரேட். இப்போ நம்ம முன்னாடி போலாம். ஸோ கார்பன் வந்து என்னது? கார்பன் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி. ஆமா, எல்லாத்தையும் உடனே போய் பழகிறோம். வாங்கயா வாங்கயா வாங்கயா, எங்க வீட்டுக்கு வாங்கயா அப்படின்னு கூப்பிடுற ஆள் தான் கார்பன், சரியா? பிகாஸ் இட் ரெடிலி கோஸ் டு மேக் 4 bonds, 4 covalent bonds. Got it? So that is why carbon is versatile. One of the reason. அடுத்த ரீசன் என்னது? போய் பாப்போமா? கேட்டனேஷன்னா என்னதுயா? கேட்டனேஷன்னா என்னது? கேட்டனேஷன்னா என்னது? யாரா சொல்லுங்க பாப்போம். சொல்றவங்களுக்கு ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்குங்க சாட்ல. கேட்டனேஷன் யாருக்கு தெரியும்? கேட்டனேஷன் யாருக்கு தெரியும்? குவிக்கா சொல்லுங்கயா. கங்க்ராட்ஸ் ஃபார் 9K சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ சினோஜ். ஒன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கியா? 9K வரும் ஆரம்பம் தான். இப்போதான் தீய பத்த வச்சிருக்கோம். இந்த தீய நம்ம தான் ஊதி பெருசா ஒரு ஃபாரஸ்ட் ஃபயரா மாற்றணும். ஓகே, அதுதான் உங்களால் தான் முடியும். ஏன்னா தீய ஊதுனா தான் பரவும். கிரேட் கிரேட், வெரி குட் விஜயா, சூப்பர்யா. கிட் சயின்டிஸ்ட். Now the catenation is Miawa. This is a pusa. Cat period. Where level ya? Na jalia padikalan so na. This where level kondu poringa. Catenation is Miawa. Centum. Na teacher now 100 mark. Na teacher now 100 mark on creativity. Yanak mala yosira. Okay, catenation enna pathina self linking. Super. Ninga ore vaarthaila potu netti adi. Edhu netti adi. Yen netti adi ena catenation oda meaning enadhu? The ability of carbon to join with similar, adhaadu carbon kudiye self link pandra ability, adukku per dhaan catenation. Okay, the ability of carbon to link to other carbon through covalent bond to form large molecules. To form large molecules. Ellarukku puriyudha? So catenation enadhu? The ability of carbon to link to other carbon to form long chain compounds or long molecules is called as catenation. Okay. This is romba romba mukkiyamaana vishayam. Ellarum nalla gavuninga ena idha pathi dhaan number detail paaka porom oru 2 10 nimishathukku. Okay, oru 2 to 10 minutes we are going to look at this. So idu pathina friends sela per romba easy friends form பண்ணுவாங்க. Kada 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 friends form பண்ணி இந்த மாதிரி photo எல்லாம் எடுத்து social media Instagram ல upload பண்ணுவாங்க. ஏன் அவங்களால அப்படி பண்ண முடியுது? ஏன்? So catenation on the it the ability to attach with other carbons. So, inga vandu nama friendship pathi yosithu paapom. Inga vandu nama friendship pathi yosithu paathukom. Okay, nada carbon or human, onoru carbon vandu onoru human being. So I have to go and link to them. Like that I have to link to many people. Eppadi if I am very friendly, eppadi na ivlo peta friends ala na or friendly nature la irunda, na or extrovert ah na poi avangita pesna na andha mari irunda I can form friends quickly. So that is what carbon does. Carbon can link with other carbons to form long or large molecules very easily. Ana yen? Ana yen? Yen catenation possible? Solunga paapom. Yen ya matras catenation kaamikku kudadhu? Okay sir, carbon versatile because of tetravalency, agreed. Because of catenation, agreed. Ana yen carbon catenation kaamikudhu? Sollu paapom. Yen carbon catenation property kaamikudhu? Ellar yosithu solunga. Yen oru paiyan poi ellatiyum friends easy ah aagran. Ellarum paathirupingala நம்ம school la நம்ம class la oru gethu paiyan irupan, oru gethu ponnu irupa, ellarodiyum quick ah friends aayiruvanga. Ellarum avanta friendly ah irupanga. Sir andha paiyan vera level sir, ellatiyum quick ah friends aayiruvanga sir. Avan oru stud sir, avan oru stud, oru gethu paiyan, avan dhaan enga school la mass. Yeah, ena personality irukum, avan poi ellatiyum pesuvan, adu padipla nalla பண்ணுவான், sports la nalla பண்ணுவான். Usually padipliyum sports liyum nalla pandra or paiyan irunda, nalla pandra or ponnu irunda sama famous aayiruvanga school la. Correct ah? Idu nama TV serial la paathutom. Kana kaalam kaalangal andha mari pala TV serial la enna pantaanga, padipum sportiyum getta kaamichittu oru pakka hero potruvanga. Adu pola dhaan andha ma adanga easy ah friends panniruvanga. ஆனா அது போல நம்ம கார்பன் அப்படினா ஸ்பெஷலா இருக்கு. சூப்பர்யா, நீங்க எல்லாம் வேற லெவல், எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் லெவல் ஸ்கூல்ல வெறித்தனமா சொல்லி தராங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட், எல்லாரும் ரைட்யா. ஏனா நம்ம கார்பனோட சைஸ் சின்னது. நம்ம கார்பனோட சைஸே ரொம்ப கம்மி. It is a very small atom. So carbon is small. So it's very easy to go and sit in between atoms. It is very easy to go and mingle with other atoms. Got it? So because of this reason, it can very easily form links with other carbon to form a large molecule. Did you guys like it? Very good, very good. Apro rendavathu reason pathina carbon carbon bond vandu strong. Namba Fevicol madri Fevi bond nu irukkumla, andha madri nama carbon carbon bondum James Bond madri vara level, very strong. Did you guys like it? Are you all happy with it? Purinjavangala oru amukku dumukku amal dumal chat la potu taakinga. Very good, very good, super. So idha rendu reason adha one vandu small size guys, idha na vachunga, idha nama fun ah kathukurom, ana idella ninga maraka kudadu, idella ninga maraka kudadu. First reason coordination ke small size, carbon vandu chinna atom, so adanal easy ah periya periya compounds periya periya molecules ah form pannalam. Okay, adu romba mukkiyam, ena illana steric hindrance andha ma nariya prachana la vandrum. Adanal nama 11th 12th varappa na nalla solli tharen, 11th 12th varappa na solli tharen. Steric hindrance na spatial ah sila time ni approach pannave mudiyadhu. Okay, adanal high level concept. அதனா இப்போ கொண்டு வந்து உங்களை பயமுட்ட விரும்பல. இப்போதைக்கு சின்ன சைஸ்னா ஈஸியா போய் மீட் பண்றதுக்கு அத ஞாபகம் வச்சுங்க. அதே போல கார்டினேஷன் என்னது? கார்டினேஷனா கார்பனும் கார்பனும் ஒண்ணா லிங்க் ஆகுது. கார்பனும் கார்பனும் ஒண்ணா லிங்க் ஆகுது. செல்ஃப் லிங்கிங் கெபாசிட்டி. சோ கார்பன் கார்பன் ஒண்ணா லிங்க் ஆகுது எதுக்கு? ஏனா ஸ்டெபிலிட்டி ஆஃப் தட் பாண்ட் இஸ் வெரி ஹை. ஸ்டெபிலிட்டி ஆஃப் தட் பாண்ட் இஸ் வெரி ஹை. Did you guys like it? Super. இப்போ அடுத்த டாபிக் நம்ம முடிச்சாச்சு கார்டினேஷன். இப்போ உங்க NCERT க்கு தேவையான கார்டினேஷன், வெர்சடைல் நேச்சர், டெட்ராவலன்சி அதெல்லாம் முடிச்சாச்சு. சூப்பரா? வேற லெவலா? ஜஸ்ட் எவ்வளவு நேரத்துல? 27 நிமிஷத்துல கார்டினேஷனையும் வெர்சடைல் நேச்சரையும் தூக்கி சாப்பிட்டாச்சியா? சந்தோஷமா? எல்லாரும் ஹாப்பினா ஒரு AD² போனீங்க. ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் சாட்ல போட்டு தாக்குங்க. அப்புறம் நம்ம அலோட்ரோப்ஸ் போவோம். அலோட்ரோப்ஸ்னா என்னது? இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியுதா? நீங்களாம் சக்திமான் பாத்தீங்களான்னு தெரியல. நான்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது இவரை பார்க்காம தூங்க முடியாது. ஏன்? சக்திமான் வந்து காப்பாத்துவான்னு சொல்லி நிறைய பேர் மேலே இருந்தாலும் கீழே குதிச்சிருக்காங்க தெரியுமா? அவ்வளோ பெரிய ஹீரோ எங்களுக்கு இவரு. இப்போ நீங்க பார்த்தா சிரிப்பீங்க, என்ன சார் கிராஃபிக்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை, இதெல்லாம் போய் ரசித்து பார்த்தீங்களா சார்? காமெடி பண்றீங்க, இங்க வேதாந்தத்துல இவ்வளவு டீச் பண்றீங்க, இத கிராபிக்ஸ போய் நீங்க பாத்தீங்களா? பசங்களா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பேர் இவர்தான் கடவுள்னு நம்பிட்டு இருந்தாங்க. இவர்தான் கடவுள்னு நம்பிட்டு இருந்தாங்க. சில பசங்களை என்ன பண்ணிட்டானுங்க, பில்டிங்ல இருந்து எகிரி குதிச்சிட்டானுங்க. சும்மா சொல்லியா, சீரியஸா பில்டிங்ல இருந்து சில பசங்க எகிரி குதிச்சுட்டு சக்திமான் என்னை காப்பாத்துவாரு குதிச்சிட்டானுங்க சின்ன வயசுல. அப்புறம் இந்த ஷோ எல்லாம் பேன் பண்ணானுங்க கொஞ்ச நாளைக்கு. அவ்வளோ பெரிய இன்டர்நெட் சென்சேஷன் அந்த காலத்துல இவரு. ஓகே, இவர் வந்து சூப்பர்மேன் மாதிரி ஒரு ஆஃபீஸ் பாயா வேலை செய்வாரு, அப்புறம் சும்மா இருக்கிற நேரத்துல சக்திமானா இருப்பாரு. சோ ஒரே ஆளு ரெண்டு கெட்டப். எப்படி? ஒரே ஆளு ரெண்டு கெட்டப். எப்படி? நம்ம சிவா மாதிரி, தமிழ் படம் சிவா, ஒன்னு இங்க ஒரு ஒட்டு தாடி வச்சுட்டு ஒன்னு ஒட்டு தாடி வைக்காம. சோ ஒரே ஆளு ஆனா ரெண்டு கெட்டப். அதுக்கு பேர் தான் அலோட்ரோப். அதுக்கு பேர் தான் அலோட்ரோப். சரியா? உள்ள போலாமா? சூப்பர்யா, இப்போ உள்ள போலாம். இப்போ அலோட்ரோப்னா மீனிங் என்னது சார்? அலோட்ரோப்னா இட் இஸ் நத்திங் பட் கார்பன் ஃபார்ம் விச் கேன் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ஃபார்ம்ஸ். ஓகே, கார்பன் இஸ் அ நான் மெட்டல் தட் கேன் எக்ஸிஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஈச் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் அ அலோட்ரோப். அலோட்ரோப் எக்ஸாம்பிள்ஸா சொல்லுங்க, போட்டு தாக்குங்க சாட்ல. உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாருமே இந்த சாப்டர் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருக்கீங்க, ஏன் வேலை மிச்சம். சரி, அலோட்ரோப்ஸ் தான் என்னது? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லிடுங்க, நான் சொல்ல போறது இல்லை. டைமண்டு அட்ரா செக்க சூப்பர். அடுத்தது கிராஃபைட் சூப்பர் ஸ்வேதா, வேற லெவல். அப்புறம் ஃபுல்லரின், கரெக்ட். என்ன ஃபுல்லரின்? பக்மினிஸ்டர்ஃபுல்லரீன். ஃபுட்பால், ஃபுட்பால் ஃபேன்ஸ், மான்செஸ்டர் யுனைடெட், செல்சி, பார்சிலோனா, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ். பக்மினிஸ்டர்ஃபுல்லரீனா ஃபுட்பால், அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ நம்மள இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்? நம்ம வந்து அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் பற்றி பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி கார்பன் வந்து நம்ம சக்திமான் சூப்பர்மேன் போல என்ன பண்ணுவாங்க, ஒரே கார்பனு நிறையா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்க போகுது. ஒரே கார்பனு நிறையா டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்க போது, அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முக்கு பேர் தான் அலோட்ரோப். நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்முக்கு பேர் தான் அலோட்ரோப்ஸ். சரியா? ஸோ இப்போ உள்ள போகலாம். அலோட்ரோப்போட மீனிங் என்னது? எதை நீங்கள் கரைச்சி குடிக்கணும். ஓகே, எதை நீங்க கரைச்சு குடிக்கணும் எதை மக் அடிக்கணும்ன்றதை நான் சொல்லி தரேன் இப்போ கவனிங்க carbon is capable to exist in two different physical forms two or more different physical forms with similar chemical properties due to its valency இது ரொம்ப 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 முக்கியம் okay என்னது ரொம்ப முக்கியம் physical form physical properties வந்து வேற ஆனா chemical properties are similar or like chemical properties similar or like chemical properties but physical properties வந்து வேற அதுக்கு பேர் தான் allotrope நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நிறைய பசங்க என்ன பண்ணுவானுங்க நல்லா மகடிச்சிட்டு எக்ஸாம்ல போய் மாத்தி எழுதிடுவாங்க அப்புறம் டீச்சர் கரெக்ட் பண்றப்ப அவங்க फ्रेंड्स ஃபேமிலி அவங்க குழந்தைகள் எல்லாம் கொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி நீங்களோ ஒரு லாஃபிங் ஸ்டாக்கா மாறிட கூடாது நீங்க கெத்தா நான் ரைட்டா தான் எழுதுவேன் அப்படினு சொல்லி எழுதணும் சோ மறந்துடாதீங்க இது வந்து என்னது different physical forms ஏய் இல்லனா யோசித்துக்கியா டைமண்ட்னா டைமண்ட் பாத்துறீங்கல டைமண்ட் அட்லீஸ்ட் டிவில பாத்துறப்போம்ல நானே நேர்ல பார்த்தது இல்ல சரி டிவில பாத்துறப்போம்ல சோ டிவில டைமண்ட் பாத்துறீங்க அதுக்கு அப்புறம் கிராஃபைட் வந்து என்னது பென்சில் லெட் அது நிறைய பேர் பாத்துறீங்க நிறைய பேர் சாப்பிட்டுப்பீங்க சோ ரெண்டு பேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சோ ரெண்டுமே வித்தியாசமா இருக்குல்ல சோ அதனால physical form வந்து வேற ஆனா chemical form வந்து சேம் similar ஓகேயா சோ அதுக்கு பேர் தான் allotrope இப்போ allotrope அப்படியே NCERT mugging up definition பாத்தீனா இங்க கொடுத்திருக்கேன் இத நான் PDF ல போட்றேன் நீங்க எல்லாரும் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகே சோ இதுதான் நம்மளோட allotropeோட actual definition அப்படியே NCERT ல இருந்து தூக்குனது நீங்க போய் இத கரெச்சி குடிச்சிருங்க நான் PDF ல கொடுத்துறேன் ஓகே நான் PDF ல கொடுத்துறேன் சூப்பரா ஓகேயா allotropy is the property of an element in which the element exists in more than one physical form நம்ம diamond graphite போல having similar chemical properties ஆமாயா chemical properties same ஏனா diamond carbon graphite carbon புரியுதா சோ அதுக்கு பேர் தான் allotropy நிரஞ்சனா மென்டி இருக்கு இன்னைக்கு இருக்கியா கடைசில ஓகேயா சூப்பர் 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 now let's go forward to the next one allotropes of carbon என்னது the three main allotropes are நீங்க சொன்னது போலயே it is nothing but diamond graphite buckminsterfullerene ஓகேயா இப்போ இத பத்தி தான் நம்ம படிக்க போறோம் எல்லாரும் ரெடியா எல்லாரும் ரெடினா ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்கிங்க சாட்ல எல்லாரும் ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு chatல தாக்குங்க அப்புறம் முன்னாடி போலாம் how to join in telegram group sai sajal நீ என்ன பண்ணுனா இந்த வீடியோக்கு கீழ ஒரு லிங்க் இருக்கும் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இந்த வீடியோ பத்தி சொல்லிருப்பேன் ஷிமோன் சார் வருவாரு சொல்லுவாரு ரிபீட் ஓகே சோ அந்த மாதிரி நிறைய எழுதி இருப்பாங்க அதுக்கு கீழ ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல போய் Telegramல V Master Tamil அப்படின ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ அங்க தான் PDFல அப்லோட் பண்ணுவேன் அதுக்கு கீழே வேதாந்து கோர்सेसலாம் இருக்கும் அத பத்தி நான் கடைசில சொல்றேன் ஏனா இப்போ சொன்னா கிளாஸ் டிவைட் ஆயிடும் ஓகே சோ people இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி கேக்கலாமா யார் யார் ரெடி ஒரு குட்டி ஸ்டோரி கேக்க ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப சாதாரண ஸ்டோரி தான் இன்னைக்குலாம் ரொம்ப யோசிக்கல ஒரு சின்ன ஸ்டோரி அதுல ஒரு சின்ன மெசேஜ் உங்க எல்லாருக்கும் ரெடினா ஒரு ஃபயர் நெருப்பு போடுங்க சாட்ல வாட் இஸ் பக்மினிஸ்டர்ஃபுல்லரின் அவர் எந்த நாட்டு மினிஸ்டர் எந்த நாட்டு ராஜா மந்திரி இவரு அத பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற குட்டி ஸ்டோரிக்கு கேளுங்கயா நான் சொல்ல போற குட்டி ஸ்டோரி கேளுங்க எல்லாரும் ரெடியா ரெடியா சூப்பர் 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 போயிடலாம் 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 சோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய பெரிய அரண்மனை இருந்துச்சாம் பெரிய கிங்டம் பெரிய அரசாங்கம் ஓகே அங்க மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா அப்ப அந்த ராஜாவோட பேலஸ்க்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கும் ஊர்ல இருந்து அந்த ராஜாவோட பேலஸ்க்கு ஒரு வழி இருக்கும் ஆனா அந்த வழியில ஒரு பெரிய கல்லு இவ்ளோ பெரிய கல்லு ஓகே இவ்ளோ பெரிய கல்லு ரோட்ல So, எல்லாம் பண்ண என்ன பண்ணுவாங்க நம்மள மாதிரி நம்மள என்ன பண்ணுவோம் ரோட்ல ஏதாவது தெரிஞ்சினா நடந்து போயிடு அது இங்க இருக்குனா அப்படியே சைடுல வந்து அத படாம அப்புறம் நடுல வந்து போவும் அது போல தான் எல்லாரும் இந்த பெரிய கல்ல என்ன பண்ணுவாங்க அத அவாய்ட் பண்ணிட்டு சைடுல போயிடு அப்புறம் நடந்து போவாங்க கரெக்ட்டா அது போல தான் எல்லாரும் இருந்தாங்கலாம் ஊர்ல வந்து எல்லாரும் அந்த கல்லை வந்து நவுத்த முடியல கண்டுக்கவும் இல்ல என்ன பண்ணாங்க அப்படியே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க ஆனா ஒரு நாள் ஒரு ஏழை வில்லேஜர் ஒரு ஏழை விவசாயி அந்த வில்லேஜ்ல லிவ் பண்ண ஒரு விவசாயி என்ன பண்ணாரு அரண்மனைக்கு போயிட்டு இருந்தாரு அவரு ஒரு மூட்டை தூக்கிட்டு வராரு என்ன மூட்டை லோடு பெரிய மூட்டை லோடு தூக்கிட்டு வந்துட்டு கல்லை பார்க்குறாரு கல்லை பார்த்துட்டு அட என்னடா நானே கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கிட்டு வரேன் இங்கே எவ்வளோ பெரிய கல் இருக்கு அப்புறம் என்ன பண்ணுவார் அவரு சரி இது ரொம்ப இழந்தலா இருக்கு எனக்கே கடுப்பாக இருக்குண்ணா அப்போ மற்றவங்களுக்குலாம் ரொம்ப இது வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கும் நான் வந்து இதை நவுத்தி வச்சுறேன் சொல்லி மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த கல்லை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரே வயசானவர் அவரே அழைச்சி தூக்கிட்டு போகணும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இந்த கல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க பசங்களாம் கல்லை பார்த்துட்டு நவுந்து போயிட்டாங்க ஆனால் இவரே தூக்கிட்டு போகிற ஆள் ஆனால் இவரு போய் என்ன பண்ணுறாரு அந்த கல்லை மெதுவாக நவுத்தி 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 அந்த ரோடை விட்டு ஒதுக்கிடுறாரு அப்புறம் ரோடை விட்டு ஒதுக்கி பார்த்தா கீழே தங்க காயின்ஸு ஓகே கீழே தங்க காயின்ஸு ஒரு 100 தங்கம் காயின்ஸு அதில் வந்து பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அதில் ஒரு சின்ன நோட் எடுத்துருந்துச்சான் இந்த கல்லை நவுத்துனவங்களுக்கு இது பரிசுன்னு என்னன்னு பார்த்தா அந்த ராஜா வந்து ஒரு ஊரில் யார் ரெஸ்பான்சிபிளாக இருக்கா ஒரு அப்டக்கிள் இருக்குன்னா நீ என்ன பண்ணுற அதுக்குன்னு யாருன்னு செக் பண்ணார் அதை வின் பண்ணவர் நம்ம தலைவர் தான் ஸோ இதுலேயே நம்ம என்ன கற்றுக்க வரோம்னா நீங்கள் எல்லாரும் ஒரு அப்டக்கிள் ஃபேஸ் பண்ணுவீங்க லைஃப்பில் ஓகே என்ன அப்டக்கிள் ஃபேஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வராமல் இருக்கலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி அப்டக்கிள் வரலாம் ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுவீங்க ஆனால் இங்கே என்ன கற்றுக்குறோம் எல்லா அப்டக்கிளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா அப்டக்கிளும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அடிச்சிங்கன்னா தங்க காயின்ஸ் தான் ஸோ அது போல் உங்கள் அப்டக்கிள்ஸ் வந்து ஒரு வீக்னஸ்ஸு ஒரு அவாய்ட் பண்ணுற நேச்சரு அப்படி யோசிக்காதீங்க எல்லாமே ஃபேஸ் பண்ணி டீல் பண்ணி அதை கான்கர் பண்ணி ரிவார்டை கெயின் பண்ணுங்கள் சரியா சூப்பரா அடுத்ததுக்கு போயிடலாமா வேறு லெவல்யா இப்போ உள்ள போலாம் டைமண்ட் யார் யாருக்கெல்லாம் டைமண்ட் பிடிக்கும் டைமண்ட் பிடிக்காதவங்க ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன்ல எதுக்கு அவ்வளோ ஃபேமஸ் எனக்கே புரியல ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா என்ன கசானா ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி கிஃப்ட் யோர் பெட்டர் ஹாஃப் அப்படின்னு நிறையா பேர் ஆசை காமிச்சு மோசம் பண்ணிடுவாங்க என்னது ரேட்டு காமிச்சு மோசம் பண்ணிடுவாங்க ஏன்னா டைமண்ட் வந்து செம்ம எக்ஸ்பென்சிவ் ஏன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அதையும் நீங்கள் 11th and 12th படிப்பீங்க ஏன் எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா உள்ள பாரு அப்படியே பல 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 பலன்னு இருக்குது ஏன்னா டைமண்டுக்குள்ளே லைட் வந்து நிறையா தடவை ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்னது டைமண்ட் வந்து லைட்டு உள்ளே போச்சுன்னா நிறையா ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அதனாலே டைமண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது வந்து ஒரு கெத்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் நான் தான் ஏன் டாப்பு அப்படின்னு காமிக்கிறதுக்கு டைமண்ட் தேவை ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஒரு லக்ஸரி ஜுவல்லரி ஓகே லக்ஸரி ஜுவல்லரி வந்து டைமண்ட் ஓகே ஏன் இதை பற்றி நம்ம எதுக்கு படிக்கணும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத நம்ம போய் பார்ப்போம் ஓகே ஸோ உள்ளே போய் செக் பண்ணலாம் டைமண்ட் வந்து இட் இஸ் அன் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன் அதாவது டைமண்ட் பேசிக்காக கார்பன் தான் ஐயோ சார் இவ்வளோ காஸ்ட்லியான டைமண்டும் நம்ம டுபாக்கு ஒரு கார்பன் தானா அட பாவமே அப்படின்னு யோசிக்கலாம் ஆமாயா இதுவும் கார்பன் தான் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்ட டெய்லி லைஃப்பில் நிறையா பொருள் கார்பன் யூஸ் பண்ணுற அதே கார்பன் தான் இங்கேயும் இருக்குது ஓகே ஆனால் இது வந்து It is a different physical state of carbon. It is a different physical state of carbon. Absolutely right, Shweta. Shweta, where level Shweta? You correct us on that. Amukudumuk Amal Dumal. Thank you, Naresh. I like your energy. Diamond properties, it is one of the hardest substances known. It is one of the hardest substances known. Diamond is some hard. Some hard. Now, IIT la ocean engineering. Ocean engineering. Ocean engineering na eppadi pathina kadal kulla or drill poi manna kodari otta podum. Hey, and the machine la pathina vera level ya yosithu paara kadal la ala adikum kadal alaya paathale bayama irukum nee yosithu paara onnume land la sutti fulla thanni andha mari ala adigira edathula or drill poi adila otta podum edula manla. And the drill machine la pathina diamond dhaan potrupanga. Yeah, ena diamond dhaan ellathiyu vadachikittu povum ulla. Ellathiyu vadachikittu povum. And the drilling machine la samma rate. Nammala vaipe la vaangiradhukku periya periya company dhaan vechirupanga. Okay? So diamond yen anga use pandranga? Ena samma hard. Adu mattum dhaan rocks alla vadachikittu ulla poi otta podum. Puriyudha? So this is the allotrope of carbon, which is very hard. It has high melting and high boiling point. Ida mantra dinga. Okay. Ellarum ida mantra dinga. Romba mukkiyam. Aduthu polama. Super. Ipo aduthu poi paapom. Diamond oda properties enadhu. In this, idu romba mukkiyam. Ena diamond, graphite, adukaprom Buckminsterfullerene. Idoda properties, geometry on the different. So, ellarum nalla kelunga, idu romba mukkiyamaana topic. Okay, idu romba mukkiyamaana topic. So, diamond pathina oru carbon atom undu 4 carbon atom oda sendirukum. Idnala 3 dimensional structure form avum. Idnala 3 dimensional structure form avum. Paathiya, oru carbon 4 carbon oda sendirukku, oru carbon 4 carbon oda sendirukum. So, adukku per da diamond. It forms 3 dimensional structures. Okay, so each carbon will be connected to 4 carbon atoms. That's mantra denge. Ena graphite la marum. Na graphite onnu konja naatha kaamikka poren. Graphite la vera maadhiri irukum. Puriyudha? So ipo idukku per da rigid structure of diamond, which is 3D. Rigid structure of diamond, which is 3D. Prakash, na ellame cover pandra Prakash, kavalapadatheenga. So ipo properties of diamond. Properties of diamond paathina strong 3-dimensional networks are formed due to the presence of covalent bonds. Enna covalent bond? Carbon is linked to 4 other carbons. So they are all covalent bonds. They are all covalent bonds. And it is hard in nature. It has very high melting point. Almost 4000 degrees Celsius. Where level ah? Ellarku pudichincha? Purinjavangala? Or amukidumukku amal dumal podinga. Idhula first point konjam mukkiyam. Meena, rendadhu moonadhu point romba easy. Adhu neenga marakka mattinga. First point dhaan mukkiyam. Enadhu? It forms 3-dimensional structure. Rigid 3-dimensional structure. How? By each carbon atom linking to 4 carbon atoms through covalent bonds. Adha marakadhinga. AD square A, Muthukumaran, Ansar Sakin, Shrinesh, Radhi, Naresh, Aravinda. Great, great, great. Superb. You guys are awesome, man. You guys are awesome. Kartika, Shweta, Janani, Subiksha, Superya. This is what I expect. In the energy update maintain. Now, properties of diamond are mudchachu. Arthathukku nama polam. And adukku munadi or chinna pointers. Molecules on the close up pack anala diamond on the they have high density. Yeah? In the rigid structures la they are closely packed. Closely packed nale density adhigam. Now, in your car, துணியெல்லாம் பக்கத்து பக்கத்துல வச்சினா இல்ல ஆளுங்கலாம் பக்கத்துல பக்கத்துல வச்சினா கார் வந்து ஃபுல்லா பேக்டா இருக்கும் அப்ப டென்சிட்டி அதிகம்னு சொல்லுவல இப்போ நீ ஒரு சூட்கேஸ்ல நீ இப்போ ஃபாரின்க்கு போற இல்லனா லெட்ஸ் சே பாண்டிச்சேரி மகாபலிபுரம் கோவா அப்படிን போறினா உங்க அப்பா அம்மாவோட என்ன பண்ணுவ நீ சூட்கேஸ்ல எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணுவல சோ எல்லாமே நிறைய ஸ்டஃப் பண்ணினா நல்லா வெயிட்டா பேக்டா இருக்கும் சோ அதுக்கு பேர் தான் டென்சிட்டி அதிகம் சோ எப்பப்பலா close up pack ஆயிருக்கோ அப்ப density அதிகம்னு அர்த்தம் சூப்பரா வேற லெவல். ஸோ அதே போல் டைமண்ட் வந்து இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராஃபைட் என்ன பண்ணும் சொல்லு பார்ப்போம். டைமண்ட் வந்து இட் டசன்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, ஓகே சூப்பரு. ஆனால் கிராஃபைட்டு இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஐ வில் ஷோ யூ ஹவ், ஐ வில் டெல் யூ வை ஆல்சோ. ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சா? Density வந்து it is nothing but mass by volume. Okay, that is the actual definition of density. To understand it visually na எப்படி நீ யோசிக்கணும்னா எவ்வளோ பேக்டா இருக்கு அதுக்கு பேர் தான் டென்சிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே சூப்பர். இப்போ நம்ம போலாம் முன்னாடி அடுத்ததுக்கு. தி எக்ஸ்பென்சிவ் கொஸ்டின். என்ன கொஸ்டின் உங்க எல்லாருக்கும் தெரியுமா? கோல். கோல் அதுதான் டைமண்டாக மாறும். எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம கோலு, அந்த பிளான்ட்டு, ஃபாசில் ஃபியூலு, ஃபாசில்ஸு அண்டர் ஹை ப்ரெஷர் தே ஃபார்ம் டைமண்ட்ஸ். இதில் கூட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்களே, நான் கூட அட்வைஸ் பண்ணுவேன். என்னது? அண்டர் ஹை ப்ரெஷர் யுவர் ஆர்டினரி கோல் சேஞ்சஸ் இன் டு டைமண்ட். அப்போ என்ன சொல்லுவாங்க? நீனும் ஆவரேஜாக இருக்கான், ஆனால் நல்ல ப்ரெஷரில் நல்லா படிச்சின்னா நீனும் ஒரு டைமண்டாக வருவ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே போல் தான் நம்ம சாதாரண கோல் தான் இவ்வளோ பெரிய பியூட்டிஃபுல் டைமண்டாக மாறுறது. ஸோ புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஹை ப்ரெஷரில் ட்ரீட் பண்ணினா நீனும் பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி உங்கள் எல்லாருக்கும் நான் கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? இதை கமெண்ட் செக்ஷனில் போடணும். வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ புட் டைமண்ட் டு ஃபயர்? இங்க ஆன்சர் பண்ணாத, இது கமெண்ட் செக்ஷன் ஹோம்வொர்க் क्वेश्चन. ஓகே இது கமெண்ட் செக்ஷன் ஹோம்வொர்க் क्वेश्चन. இஃப் ஐ புட் டைமண்ட் இன் ஃபயர் வாட் வில் ஹேப்பன்? இங்க ஆன்சர் பண்ணாத, செக் பண்ணு, கூகுள் பண்ணாதீங்க, நீனே யோசி. அப்படி அட்டாச் இல்லனா புக்ல வாசி. ஓகே கூகுள்ல பார்க்காத, கூகுள்ல பார்த்தா எல்லாரும் சொல்லிடலாம், ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்ததுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாரும் எனர்ஜி ரெடியா? எல்லாரும் எனர்ஜி இருக்கா? அடுத்தது போயிடலாமா? கிராஃபைட்டு ஒன்றும் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் நம்ம மென்டி குவிஸு. மென்டி குவிஸில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. யார் இன்னைக்கு ராஜா இல்லை ராணின்றத பார்த்துடலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர்யா. ஸோ இப்போ கிராஃபைட்டுக்கு போகிறோம். கிராஃபைட் வந்து பென்சில் லெட்டு, பென்சில் லெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு எலிமெண்ட் வந்து கிராஃபைட். ஓகே கிராஃபைட் வந்து இப்போ வேற எங்கே பார்த்துருப்பீங்க? யார் யாரெலாம் இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கா வீட்டில்? யார் யாரெலாம் இந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கா? சார் ஐ பிளே ஸ்டேஷன் சார், ஜிடிஏ வைஸ் சிட்டி நான் விளையாடிருக்கேன் சார், அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் ஓட்டியிருக்கேன் சார். அப்போ நீ கண்டிப்பாக பேட்டரி பார்த்துருப்பேன். டியூராசெல் பேட்டரி வேறு லெவல் யா. ஓகே டியூராசெல் பேட்டரி வேறு லெவல். ஏன்னா மற்ற பேட்டரியோட இது ரேட்டு டபுள் மடங்கு தெரியுமா? நான் வந்து ரீசெண்டாக ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போயிருந்தேன். அப்போ பேட்டரிலாம் கேட்கும்போது நார்மலாக 10 ரூபா இருக்க பேட்டரி இது வந்து 40 ரூபா இருக்கும். நார்மல் பேட்டரி வந்து 10 ரூபா தான், ஆனால் இது வந்து 40 ரூபா இருக்கும். ஆனால் ஏன்னு பார்த்தா இது ஒரு பேட்டரி வாங்கினால 4 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் வரும். ஆனால் அந்த 10 ரூபா பேட்டரி வாங்கினில அது 1 மாதத்துலேயே காலியாயிரும். ஸோ டியூராசெல் வந்து செம்ம கெத்து, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் ஏன் இப்போ நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்? டியூராசெல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வந்தேன் நான், இல்லை அதை பற்றி பேச வரல. டியூராசெல் பேட்டரியில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபைட் ராட் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம கிராஃபைட் யூஸ் பண்ணுவோம். கிராஃபைட் என்னது? இட் இஸ் அன் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். ஏன் பேட்டரியில் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இட் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுதான் கிராஃபைட்டோட கெத்து. பெய்ட் ப்ரொமோஷன். யா டியூராசெல் இந்த லெக்சருக்கு முன்னாடி கால் பண்ணாங்க, என்ன காமெடி பண்ணிட்டுருக்கீங்க, 8000 பேர் தான் சப்ஸ்கிரைப் ஆகிருக்கீங்க, இந்த சேனலுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா? ஒன்றும் உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இன்ஃப்ளூயன்சர் லைஃப். ஓகே ஸோ கைஸ் செஷனுக்கு வரும். கிராஃபைட் வந்து இட் இஸ் அன் அல்லோட்ரோப் ஆஃப் கார்பன். இட் இஸ் அ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதனால we can use it in batteries. புரியுதா? இப்போ முன்னாடி போவோம். கிராஃபைட் பத்தி நம்ம டீடைலா படிக்கலாம். சோ இதுல பாத்தினா ஒரு கிராஃபைட்ல ஒரு கார்பன் 3 கார்பனோட பாண்ட் ஆயிருக்கும். diamond மாதிரி இல்ல. Diamondல எப்படி எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, diamondல ஒரு கார்பன் 4 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். ஆனா கிராஃபைட்ல ஒரு கார்பன் 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். புரிஞ்சவங்களா? ஒரு யோ போடுங்க. நான் சொன்னதை திருப்பி டைப் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப 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 முக்கியம். மறந்துடாதீங்க. இந்த ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ட் வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். டைமண்ட்ல 1 கார்பன் to 4 கார்பன், ஆனா கிராஃபைட்ல 1 கார்பன் to 3 கார்பன். அதனால தான் கிராஃபைட்ல டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுதான் டெக்னிக்கல் டேர்ம். நீங்க சும்மா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு படிக்கலாம், ஆனா அதுக்கு ஆக்சுவலா பேர் என்னது? டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ். டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ்னா என்னது? அதை பற்றி நீங்கள் 11th 12th வரப்போ கற்றுப்பீங்க. இப்போதைக்கு சும்மா இந்த வார்த்தை தெரிஞ்சால் போதும், உனக்கு விஷயம் தெரியுன்றத உங்கள் டீச்சர் புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அதுக்கு பேர் என்னது? டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ். அந்த டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். என்ன பண்ணும்? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். புரிஞ்சவங்களாம்? ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் போட்டு தாக்குங்க சாட்டில். வெரி குட், வெரி குட். ஹரிப்ரியா, it has 4 carbon kadiyad haripriya, na solanala kavani. In diamond 1 carbon is linked to 4 carbons. In graphite 1 carbon is linked to 3 carbons. Purincha? That is what I told. Don't forget it. Okay, super super super. And it is a good conductor of electricity. Ad ellarku purinjiche. It is used as a lubricant. Yeah, it is used as a lubricant. I will tell you. அது நான் வந்து உங்களுக்கு டயக்ராம் வச்சு காமிக்கிறேன். போலாமா? உள்ள போயிடலாம். இந்த ரீசனால் தான் இட் இஸ் அ லூப்ரிகண்ட். ஏன்னா கிராஃபைட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 1 கார்பன் 3 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு, 1 கார்பன் 3 கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா லேயர் 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 அப்படி இருக்கும். கிராஃபைட் இஸ் அ layered structure, whereas diamond is a rigid 3D structure. Graphite is a layered structure, whereas diamond is a 3D rigid structure. So graphite வந்து ஒரு லேயர்ல சரியும், அதனால தான் lubricant. அதனால தான் lubricating effect of graphite. இதெல்லாம் சூப்பர் கான்செப்ட். புரிஞ்சிச்சுன்னா நெருப்பு போடுங்க சாட்ல. ஏன்னா செஷன் ஃபயரா போயிட்டு இருக்கு. புரிஞ்சவங்களா? ஒரு நெருப்பு போடுங்க சாட்ல. இது ரொம்ப முக்கியம். லியூப்ரிகன்ட்னா ஸ்மூதன் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், சாவி வீட்டில் வேலை செய்யலாம். உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? டேய், சாவி வேலை செய்யலாம், எண்ணெயை போட்டு தரடா, துரு பிடிச்சிருக்கும், மழை பெஞ்சிச்சுல, எண்ணெயை போட்டினா ஈஸியாக இருக்கும். அப்போ எண்ணெய் என்னது? எண்ணெய் தான் லூப்ரிகண்ட். அது போல் நம்ம மிஷினரி, அதே போல் நிறையா ஹெவி மிஷின்ஸ், ஹார்ட்வேரில் கிராஃபைட்டை நம்ம லூப்ரிகண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லேயர்டு ஸ்ட்ரக்சர். புரியுதா? சூப்பர்யா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஃபைட். ஃபர்ஸ்ட், கிராஃபைட் வந்து சாஃப்ட்டு. இட் இஸ் அ சாஃப்ட் ஒன். Soft allotrope of carbon. It has layered structure. It can conduct electricity. Yeah, because of the presence of delocalized or free electron. Okay, delocalized or free electron. Because of that, they conduct electricity. And graphite has low density. Why? Because there is gap between the layers. There is gap between the molecules. Okay, because of that they have low density as compared to diamond and all. Okay, so this is the layered structure of graphite. Idu vera. Okay, idu paakadinga, idu graphene, idu vera. Graphite ondu idu dhaan and the layered structure. Okay, I hope you guys liked it. Now kadasi one ku vandom. Ready? Are you guys ready? Are you all ready? Vishwanathan, lubricating part puriyala? லியூப்ரிகன்ட்னா நம்ம ஆயில் மாதிரி. ஆயில் போட்டு சாவி தரக்கணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. இப்போ சாவி துரு பிடிச்சிச்சுன்னா மழை பெய்யறப்ப நம்ம பூட்டெல்லாம் என்ன ஆயிரும்? துரு பிடிச்சிரும். அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் தரக்கிறதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஆயில் ஊத்துவோம்ல, ஆயில் ஊத்துனா ஈஸியா இருக்கும். அது போல ஒரு லூப்ரிகன்ட் தான் கிராஃபைட்டும். ஏன் கிராஃபைட் லூப்ரிகேட்டிங்னா அந்த லேயர்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, அது ஒரு லேயர் சரியும். So it is smooth and lubricating because of that. Okay, I hope you got it. Now you can refer to it later or you can see some visuals. அப்படி நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா யூடியூப்ல விஜுவல்ஸே இருக்கும், நீ போய் செக் பண்ணலாம். ஓகே சினோஜ், வேற லெவல் சினோஜ், சூப்பர். இப்போ பக்மின்ஸ்டர் ஃபுல்லரீன் ஏன் இந்த பேர் சார், இந்த பேர் ஏன் வச்சாங்கன்னா, இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபுட்பால் ஷேப். ஓகே ஸோ இட் இஸ் அ அலோட்ரோப் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் 60 கார்பன். என்னது 60 கார்பன் ஒன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். செம்ம ஷேப் இது. ஃபுட்பால் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், யார் யாரெல்லாம் ஃபுட்பால் விளையாடுவா, ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபுட்பாலு? EPL, லாலிகா, பார்சலோனா, ரியல் மாட்ரிட், மேன்யூ, செல்சி, லிவர்பூல், ஆர்சனல், டு யூ கைஸ் ஃபாலோ ஃபுட்பால்? எஸ், PS4ல ஓ கிரேட், ப்ளே ஸ்டேஷனில் ஃபாலோ பண்ணுறேன் சார், ஆனால் ரியல் லைஃப்பில் கிடையாது. ஓகே ஸோ பக்மின்ஸ்டர் ஃபுல்லரீன் வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி ஷேப். ஓகே அப்படியே நம்ம ஃபுட்பால் மாதிரி ஷேப்பு, அதில் பார்த்தீங்கன்னா 60 கார்பன் ஆட்டம் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கும். 60 கார்பன் ஒன்றா சேர்ந்து இருக்கும். ஸோ இட் இஸ் அ டார்க் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். தட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேக்ட். தட் இஸ் ஜஸ்ட் அ ஃபேக்ட். ஓகே ஸோ டார்க் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர், இட் ஹேஸ் 60 கார்பன். அதோட ஷேப் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ புரியுதா எதுக்கு நான் ஃபுட்பால்னு சொன்னேன், எதுக்கு நான் ஃபுட்பால்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா அதோட ஷேப் இப்படி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 60 கார்பன், இட் வில் பி அட்டாச் இன்டர்லிங்க் டு ஈச் அதர். ஓகே ஏன் இந்த பேர், ஏன்னா இந்த பேர் வந்து ஒரு டோம் மாதிரி இருக்கா, டோம் பார்த்துருக்கீங்களா? இட்டாலி அந்த மாதிரி பெரிய பெரிய பழைய காலத்து இடத்துல நல்லா டோம் மாதிரி இருக்கும், டெம்பிளில் கூட இருக்கும்ல மேலே. இப்போ தாஜ்மஹால் மேலே ஒரு டோம் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் டோம்னு சொல்லுவாங்க, இந்த ஷேப். ஸோ அந்த மாதிரி ஒரு டோம் கட்டினவருக்கு பேர் தான் ஆர்கிடெக்ட் அவரு. ஓகே ஒரு டோம், அழகான டோம் இதே போல கட்டினவர், அவர் பேர் வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லர். ஸோ அந்த டோம் மாதிரி இருக்குல்ல, அந்த டோம் ஷேப்லே அப்படியே இருக்குன்னு சொல்லி இந்த காம்பவுண்ட் இதுக்கு பேர் வந்து பக்மின்ஸ்டர் ஃபுல்லரின் அவரு ஞாபகத்தில் வச்சுட்டாங்க. புரிஞ்சா? அது வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட், அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் அந்த ஆர்கிடெக்சர் டோம் பண்ணனால அந்த டோமும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால அவரை ரெஸ்பெக்ட் பண்ணும், அவரை ஞாபகமாக வச்சுக்கணும்னு சொல்லி அவர் பேர்லேயே இதை நேம் பண்ணிட்டாங்க. அதனால தான் இதுக்கு பேர் பக்மின்ஸ்டர் ஃபுல்லரீன். ஓகே போலாமா? சூப்பர்யா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ திஸ் இஸ் C60 which has carbon atoms arranged in the shape of a football. அப்புறம் guys, Buckminsterfullerene, it's a good connector of electricity. Buckminsterfullerene is also a good connector of electricity and it's also stable. It's a very stable one. Okay, super. Avladhaya. Ipo last topic, chumma or introduction to art the class. Nam almost session mudiyukku antom. Menti gela tayara onnu 10 nimshathula menti ya unga friends la solirunga, ellarum koottu vaanga pasangala, friends la kandipa inform panunga. Neenga ellarum Chennai la irundhukalam, ஈரோட்லேருந்து இருக்கலாம், சில பேர் கன்னியாகுமரி, சில பேர் திருவண்ணாமலை, திருவள்ளூர், நிறைய இடத்துலேருந்து வர்றீங்க. இந்த சேனலில் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லுங்கள், மற்ற ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து 9000 10000ல் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, நம்ம வந்து 100,000 பேரை ஹெல்ப் பண்ணணும், 100,000 பேரை ஹெல்ப் பண்ணணும். அதுதான் என்னோடய ஆசை. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபுல் பவரில் வேறு லெவலில் வெறித்தனமாக எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னா, நான் சொல்கிறேன் நீங்கள் சிரிக்கலாம், வெறும் 1 இல்லை 2 மாதத்தில் 1 லட்சம் கூட அடிக்கலாம். நான் சும்மா சொல்லையா, சீரியஸாகவே வெறும் 1 மாதத்தில் இல்லை 2 மாதத்துலேயே 1 லட்சம் பேர் ரீச் பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர் இருக்குது, அவ்வளோ பசங்க இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு பெரிய ஆர்மியே நம்மளை பார்க்காம இருக்குது, நம்ம ஒன்றும் சந்திக்காமல் இருக்கும். ஓகே ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்பப்பெல்லாம் மென்டி குவிஸ் இருக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சும்மா இன்வைட் பண்ணி வந்து விளையாடிப்பார், எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? Super. Salem. Tirunelveli. Tirunelveli. Gethiya. Super. So, if I Chennai, Tamil, enga ponalo. Ella orliyo. Yarachu pasanga irupanga. So, if I tour gir ponna. Yarachu poi sandikalam. Adave or gethu dhaan. Sama feel or teacher. Cheri. Ipo types of carbon compounds. Paklama. Nitrogen, because of free electrons. See, whenever you conduct electricity, you need to have free electrons. Okay. And it's also stable, man. It's also stable. Okay. See, guys, conduction of electricity, free electron electrons are, they are carriers of charge. So they have to move for electricity to be conducted. Very simple. Now, what are the types of carbon compounds? I want everybody to explain. What are the types of carbon compounds? Where are types of carbon compounds? Organic compounds, hydrocarbon, super. We can cross 5 lakhs by the end of the year. I wish we do that, but anyway, it's up to you guys. Asa illa na solla maten ana reach aarudhu therla nadakalam nadakamae irukalam ana enna andalum kavala illaya na ungalku idhe madha solli tharuven idhe fire idhe nerupda effect le solli tharuven aprom idhe amukudumuka amaldumal potu taakikite da irupom haloarenes eh na ya ellarkum vera level la therinjirukku saturated unsaturated neengala 10th 11th 12th ana kandupidikka mudiyala All mix on America. 10th party, 11th party, all calendar, money than none. And the part of Cherry. So, any types of compounds are there? Long chain compounds of carbon, which is called as alkanes. Alkanes lam period chain form banla. Okay. Long chain compounds, branch chain compounds. Carbon atoms arranged in a ring. Aromatic compounds. Carbon atoms arranged in a ring, like your, benzene, like your cyclohexane and all that. Okay. Then carbon atoms may be linked by single, double, triple bond. Okay. So adala nama paaka porom. So these are the various kinds of carbon compounds. Do you agree? Do you agree? Purinjavangala, or yo podinga, or a chatla fire, or amukudumuka amal dumal, pod talking a chatla. One bond is alkane. Very good, Lakshit. You are right. Super. Very good, very good. Great, Vara level. This is the carbon compounds. Now, this is the class trailer. Now, in this class, I will finish it. I will menti ku poopareen. This is chumma or adha class ku or trailer madri. Ena ni marakama adha class ku varano adha class vande adha Wednesday okay na poga poga number of lectures ah yetha paakren enala mudinja alavukku ena energy romba adhigam thevaya youtube ku hey youtube teachers la daise solliradinga okay neengala ella nalla pasanga ana sometimes sela pasanga vande youtube la edha solli utranga teacher romba vartha poduvanga ena youtube energy vera level ya serious ah youtube la vande katti pesnona nee 2 hour yosthu paara inda energy வச்சி பேசணும்னாலே வேற விஷயம் தான் அதனால யூடியூப் லெக்சருக்கு தனி பவர் தேவை சோ டீச்சர் யாரா இருந்தாலும் சரி எனக்குலாம் இல்ல எனக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே தான் ஏனா நான் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆளு ஓகே ஆனா மற்றவங்கள எப்பவுமே மரியாதையா ட்ரீட் பண்ணுங்க யாரா இருந்தாலும் அது சின்ன மேடமா இருந்தாலும் சரி பெரிய தாத்தாவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் give respect take respect வாளு மற்றவன வாளை விடு புரியுதா So, now, in the அடுத்த class trailer, types of carbon compounds. Long chain பாத்தீங்கன்னா, இதுதான் long chain. அப்படியே chain போயிட்டே இருக்கும். அப்படியே chain மாதிரி போயிட்டே இருக்கும். Chain மாதிரி போயிட்டே இருக்கும். Branch chain ஆனது நடுவுல ஒரு கிளை. என்னது? லீனியர்னா தென்னை மரம் மாதிரி. எப்படி இப்படி யோசிக்கிறேன் எனக்கே தெரியல. ஆனா லீனியர்னா தென்னை மரம் மாதிரி நேரா அப்படியே நேரா இருக்கும் எது பிரான்ச்னா நம்ம பானியன் ட்ரீ மாதிரி பிரான்ச் கிளை கிளையா இருக்கும் ஓகே branch na number banyan tree mai kela kelaya irukum purida appo kadasila ring na or closed figure okay ring na or closed figure na enadhu it's a pentagon triangle hexagon idu vandu enadhu it is a cyclopropane la three atoms na propane and then this is cyclopentane then this is cyclohexane because six are there okay adala neenga 11th la padipinga kavalapadatheenga romba simple da adu onnum periya matter la illa so idha straight chain the linear chain compound la tenamaram case madri idha linear chain apde carbon 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 neera irukum so adha straight chain compound solluvom so these are the various kinds of compounds that are formed by carbon everybody clear super அடுத்தது branched na kela நம்ம banyan tree மாதிரி என்னது நடுல நடுல வேற வேற branch போகும் சோ இதுதான் linear chain இதுதான் main linear chain ஆனா அங்கங்க பாரு branch போயிட்டே இருக்கா அதுக்கு பேர் தான் branch chain compounds are you all clear did you guys like it super yeah அதே போல ring நான் சொன்னல cyclopropane cyclopentane cyclohexane these are all called as ring chain compounds so இந்த மாதிரி வேற லெவலா கார்பன் வந்து காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும் இப்போ bonding பத்தி பேசுவோம் கார்பன் கேன் ஃபார்ம் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் அப்படினு சொல்லிராதீங்க ரைமிங்கா வெறும் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் தான் ஓகே சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் அவ்வளவுதான் single bond linear chain we call it as alkanes right homologous series double bond na alkenes triple bond na alkynes okay we'll come to that I'll come to that in the next class super pasanga IUPAC nomenclature la vara solranga vera level ya ellarum mass pandringa so idu da CH4 pathina it will look like this it's a tetrahedron CH4 is carbon attached to four hydrogen it's called methane it's a very important compound okay we see that in lot of greenhouse effect and pollution and all you read about it a lot methane romba mukkiyam okay so methane is again CH4 carbon attached to four hydrogen okay then what do we have yaar adu tetra va Vishwanathan bonding வந்து நீ நினைக்கிற மாதிரி சும்மா நாலு லைன் வரையிறது இல்ல it is sharing of electrons so you need to look at other important aspects okay for 9th and 10th level you just understand it as single triple double bond அவ்வளவுதான் ஏன் 4 ஃபார்ம் ஆக கூடாது அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு which I will explain in the coming days okay please wait for it you think about it ஏனா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஆட்டம்ஸ் தான் சும்மா ஒரு பால் மாதிரி பக்கத்துல வந்து ஓடிட்டு இருக்குது இல்ல ஸ்பேஷியல் அரேஞ்ச்மென்ட் இருக்கு பாண்ட் பிரஷர் இருக்கும் பாண்ட்னால இன்ஸ்டெபிலிட்டி வரும் ஸ்டேபிளா இருக்காது சோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஓகே சோ that you have to learn so that's why chemistry is a nice subject chemistry சும்மா போர் ஃபேக்ட் அப்படி நினைச்சிட்டு இருக்க கூடாது கெமிஸ்ட்ரியும் ஒரு சம் இன்ட்ரஸ்டிங் சப்ஜெக்ட் ஏனா ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஏன் அது நடக்காது ஏன் இது நடக்குதுன்னு அத நீங்க கத்துக்கணும்னா நிறைய வாசிக்கணும் கெமிஸ்ட்ரிக்கு நீ வாசிக்கணும் நிறைய வாசிக்க நீ வேற லெவல் போயிடுவ புரியுதா சோ இதான் ஈத்தீன் கரெக்ட்டா யாரையாது லக்ஷித் அப்புறம் வேற வீரராகவன் வேற லெவல் ரதி சூப்பர் இதனது this is ethene super guys you are all absolutely correct now bonds with other elements carbon can form bonds with oxygen hari thank you hari yes I'll complete the lecture it's almost over I'll go to menti munjaberg over session I'll drink and have dinner after this okay thank you so much now carbon undu pathina oxygen oda bond ஆகும் அது நான் போன கிளாஸ் homework ல கொடுத்தேன் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க வேற லெவல்யா guys எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய கமெண்ட் வரணும் ஏனா நான் homework குடுக்குறதே கமெண்ட்ஸ்ல நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க தான் இல்லனா அப்புறம் என்ன கவுண்ட் எப்படி அக்கவுண்டபிலிட்டி இருக்கும் எப்படி எனக்கு தெரியும் நீ பண்றியா இல்லையான்னு So homework comment on the Kandipa Porno, Chumai, Patupere, Anjupere, Padanjuperlan Kadad. No repair session of Pagina, no repair of Solno. Yarno repair session Pagna, Yarno repair of Solno. Okay, another homework. So Pona class and Arapa Paninga, in the class la, other Utradinga. Chuma class poga poga poga, sir. Nalanch session, Pon sir. Abdin Rikakurad, Katukuno, Arad Katakratake, Katakin improve on, other end of the target. So Marakama, answer at comments la portrait. Pona class la, carbon dioxide. Ellano solve paninga, super, correcta paninga. And the carbon on the oxygen or zero, hydrogen or zero, nitrogen or zero, sulfur or zero, fluorine or zero, and the Naria elements or zero by covalent bonding. By covalent bonding. That's why examples coming in. So, this is carbon with fluorine, CF4. Carbon with fluorine, this is carbon with sulfur. It will be like this. This is carbon with sulfur. Double bonds. Okay. And then, I want to ask you a question. Let's have a look at this. Okay. Name a compound where carbon forms covalent bond with chlorine. Do you guys know that? Very good. Absolutely. Yes, 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 yes. Very good. Speed cubing, you are right. Name a compound where carbon forms covalent bonding with chlorine. Covalent bonding with chlorine. Nidish, where a level Nidish. Super, super, super. Great, great, great. Third, CCl4 is it? CCl2 yariya sona. It is CCl4. Super. You guys are absolutely right. So, this is carbon tetrachloride. This is carbon tetrachloride. It is CCl4. Absolutely right. Now, I have another question for you guys. Can you all try to solve this? Everybody. Can you all try to solve this? These are all questions where I want you to participate. Ellaru participate panna vekkinu. Ellaru try pannunga. Chloroform CCl4. Check pannunga, check pannunga. Very good, very good. No, no, Abhishek, Abhishek. Helium is a noble gas. They are all unreactive. Helium, neon, argon la reactive avadunga. Okay. Very good. This is another answer. Can you name a carbon compound which forms covalent bonds with two different atoms and also responsible for ozone depletion? This chlorofluorocarbon. Super, yeah. You guys are legends. Ningala mass. Ningala vera level. Absolute legends, yeah. Ningala. So, Ningala correct answer is chlorofluorocarbons. Now, your homework is this. Now, who? Now, you guys are Ellaro, Mundri Kota Madri, chat lands upon Kurade. In a pano, Naipan Solimucha. Ipadan Solimucha, ni comment la answer pano. Comment la answer pano. Inge yarum panada. In the question of homework, Kelvi, 2 uses of diamond, 2 uses of graphite, no cashew nut. Cashew nut yanagana. Comment la board, chat la. Okay, chat la gana, comment la board, Ipo. Number Menti ku pora nera vandachu. So Menti quiz ku ready ah ellarum tayara ella tayarna fire podinga. Inniki Menti quiz therika vida porom. Okay. Inniki Menti quiz therika vida porom. Ellarum oru fire podinga chat la quick ah ready na poiralam. Ana adukku munnadi neenga ellarum ipo nariya per term 2 ku padichittu irkinga unga board exam ku adukala. So ipo neenga ellarum Republic Day is a gift. And Republic Day is Vedantu. You gift. And the gift is great. So, Vedantu Republic Day, you have offer going on. So, term 2 CBSE. CBSE term 2 board exam. CBSE term 2 board exam. March. So, 1.5 months, 2 months. And the 2 months, all subject to Verun Nala Ruba. Inade Ella subject maths, physics, chemistry, biology. history, social science, அப்புறம் English எல்லாம் சேர்த்து உங்களுக்கு full training வெறும் 4000 க்கு offer நால மற்றபடி அது 6000 rupees 6000 rupees இருக்க கோர்ஸ் 4000 ரூபாய் கட்சிருக்கு ரிபப்ளிக் டே ஆஃபர் நால இஷ்டப்படுறவங்க போய் உடனே ஜாயின் பண்ணிருங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பண்ணலாம் गाइस நான் portion கண்டிப்பா ட்ரை பண்றேன் முடிக்க ஆனா இங்கிலீஷ் history social science அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா மறக்காம இத போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு இத போலவே எனர்ஜெட்டிக்கா ஃபன்னா டீச் பண்ற டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க சரியா இப்போ மென்டி கோட பார்க்க போகலாமா மென்டி கோட பார்க்க போகலாம் சோ மென்டி எங்க இருக்கு மென்டி இங்க இருக்கு கோட் வந்து 2137 7071 2137 7071 வாங்க 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 எல்லாரும் வாங்க great 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 bro english la solli tharuvangala mari ishwaran ama ya english la solli tharuvanga vedantu la english batch la 9th 10th la neenga poi check pannunga okay so marakama cbse term 2 nalla score pannu ella subject ku help thevana na solli kutta link poi check pannu neene vand enak thanks solluva ena vedantu vand zoom class madri illa google meet madri illa நாங்க எங்க ஓன் சாஃப்ட்வேர்ல டீச் பண்ணுவோம் இந்த மாதிரி மென்டி குவிஸ்லாம் கிளாஸ்க்கு உள்ளே இருக்கும் இந்த மாதிரி மென்டி குவிஸ்ல கிளாஸ்க்கு உள்ளே நாங்க நடத்துவோம் அதுவும் வெறும் 4000 ரூபாயா 2 மாசத்துக்கு 4000 ரூபாய் 2 மாசத்துக்கு இந்தியாலே பெஸ்ட் டீச்சர்ஸ் அதுவும் எல்லா சப்ஜெக்ட்டும் யோசிச்சு பாரு சோ நல்ல சான்ஸ் இஷ்டப்பட்டினா போய் பாரு இல்லனா நான் இருக்கேன் YouTubeல ஃப்ரீயா சொல்லி தரேன் ஓகே انا இஷ்டப்பட்டு நல்லா சீக்கிரமா கத்துக்கணும்னா அது ஒரு நல்ல opportunity அது சொல்ல வேண்டியது என் கடமை இஷ்டப்பட்டவங்க போங்க என்னோட फ्रेंड्सா எடுக்கறாங்க நல்ல டீச்சர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அது என்னோட கேரண்டி இந்த வாத்தியோட கேரண்டி இருக்கு இஷ்டப்பட்டினா போய் செக் பண்ணிரு ஓகே ஆரம்பிக்கலாமா எவ்வளவு பேர் வரவாங்க 200 பேர் வரட்டுமா 200 பேர் வரட்டுமா கோட் நம்பர் ஏ யாராச்சு கோட் சொல்லுங்கயா சில பேர் ஜாயின் பண்ணல ஏ கோட் யாராச்சும் சொல்லுங்களே ஏ சாட்ல இருக்கியா கோட் 21377071 21377071 150 பேர் வந்துட்டாங்க ஆரம்பிச்சலாமா ஆரம்பிச்சலாம் தெரிக்க விட்டலாம் இப்போ நம்ம ஆரம்பிக்க போறோம் இன்னும் 5 4 3 2 1 ஆரம்பம் ஆகிடுச்சு போங்கயா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन வேற லெவல் சூப்பர் 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 கிரேட் 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 லைவ் டிலே ஆமாயா இன்னைக்கு என்ன லீவ்ல வேதாந்தல எல்லாரும் லீவ்ல இருக்காங்க நான் மட்டும் தான் வர்க் பண்றேன் சோ இந்த செஷன் ஆரம்பிச்சதே நான் தான் யூசுவலா செஷன்ல வந்து மாடரேட்டர் இருப்பாங்கல எல்லாரும் பாத்துப்பீங்களா மாடரேட்டர் இன்னைக்கு மாடரேட்டர் இல்ல பாத்தீங்களா இன்னைக்கு மாடரேட்டர் இல்ல ஏனா இன்னைக்கு மாடரேட்டர் நான் தான் டீச்சரும் நான் தான் எல்லாமே ஏனா இன்னைக்கு வேதாந்த லீவ்யா ரிபப்ளிக் டேல ஆனா நான் தான் உங்களை விட கூடாது மேத்ஸ் வாதின்றத நிரூபிக்கணும் சொல்லி வந்திருங்க ஏனா மேத்ஸ் வாதினா எங்க ரத்தத்திலே இருக்கும் வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி இடியா இருந்தாலும் சரி நான் வருவேன் சரி ஆன்சர் வந்து ஆப்ஷன் B யா என்னன்னா இட் ஃபார்ம்ஸ் ரிஜிட் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன் இந்த 22 பேர் இந்த 14 பேர் என்ன பண்றது எனக்கே தெரியல நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணலாம் இவங்கள என்ன பண்ணலாம் சாட்ல இருந்து வெட்டிடலாம் ஏயா ஒரு லெக்சரை ஃபுல்லா கேட்டிங்க வீடியோ வீடியோ கதை கேட்டு திருப்பி தப்பா சொல்றீங்க டைமண்ட்ல each carbon will be attached to 4 carbon each carbon will be attached to 4 carbon அது மட்டும் இல்ல it forms rigid 3 dimensional structure it forms rigid 3 dimensional structure okay very important தயவுசெய்து மறக்காதீங்க திருப்பி மறந்துட்டே இருக்கீங்க okay இப்போ நம்மளோட லீடர் போர்ட பார்க்கலாமா யாரு அங்க டாப்ல இருக்கா? டாப்ல இருக்க ஆளு கிட்ஸ் சயின்டிஸ்ட், followed by நிதிஷ், கைலாஷ், சத்குரு, அமுதா, வினோத், ரஞ்சனி, டாக்டர் சுபிக்ஷா, சிவானி, அபிநயா, முதாசீர், சூப்பர்யா. வேற லெவல். நவ் உங்க எல்லாருக்காண்டி ரெண்டாவது கேள்வி. ஓகே, ரெண்டாவது கேள்வி போயிடலாமா? ஓகே, ரெண்டாவது கேள்வி போயிடலாம். ரெடியா எல்லாரும்? கைஸ் கொஞ்சம் lag இருக்கும் யா, கொஞ்சம் lag இருக்கும் யா, ஏன்னா நான் தான் என் வீடியோ ஆரம்பித்தேன். ஸோ இன்டர்நெட்டில் கொஞ்சம் lag இருக்கும். இப்போ நான் பேசுகிறதே உங்களுக்கு வந்து ஒரு 10-20 செகண்ட் கழிச்சு தான் கேட்குது. எனக்கு சாட்டில் அது புரியுது. நான் சொன்னதுக்கு ஒரு 10-20 செகண்ட் கழிச்சு தான் ரிப்ளை வருது. ஸோ அதை கண்டுக்காதீங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ டைம் வந்து கெமிஸ்ட்ரியில் அவசியம் கிடையாது. ஸோ அதை பற்றி வருத்தப்படாமல் எல்லாரும் சால்வ் பண்ணிங்கயா. போயிடலாம் ரெண்டாவது கேள்விக்கு. ஓகே, ரெண்டாவது கேள்வி உங்க எல்லாருக்காண்டி. கிரேட் கிரேட் கிரேட். Great, great, great. Super. Its hardness is lower than that of diamond. That's correct, Daniya, Abhishek. It is not a characteristic. It is not a characteristic. Its shape is that of a soccer ball. Very true. I told you it is very stable. Na sonna, it is stable, it conducts electricity. Apro, diamond da hardest. ஸோ இதுவும் ரைட்டு. அவன் மூணுமே ரைட்டு. அவன் எது நாட்டுன்னு கேட்குறான். அப்போ திஸ் இஸ் த நாட் ஒன், திஸ் இஸ் த ராங் ஒன். ஓகே, வெரி குட் செல்வா, வெரி குட் நட்ராஜன். யூ கைஸ் ஆர் ஆசம், கீப் இட் அப். நவ் லெட்ஸ் see who is at the top of the leader board. யார் யார் டாப்பில் இருக்கா? இப்போ குவிக்கஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பியும் கைலாஷ் தான் டாப்பு. ஆனால் ஃபாஸ்டஸ்ட் சிம்பு, சிம்பு தான் ஃபாஸ்டஸ்ட். ஆனால் கைலாஷ் வெரி டிலேன்னு சொல்கிற, ஆனால் நீ தான் டாப்பில் இருக்க. ஸோ வருத்தப்படாத, நீ வின் பண்ணிடலாம் கரெக்டாக சொன்னீங்கன்னா. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி உங்கள் எல்லாருக்காண்டி. உங்கள் ஸ்க்ரீனில் இப்பொழுது தெரிகிறதா? வெரி குட். ஸோ உங்களுக்காண்டி தேர்ட் கொஸ்டின். எவ்ரிபடி ப்ளீஸ் ட்ரை டு சால்வ் இட். எல்லாரும் ட்ரை பண்ணிங்க. நட்ராஜன், வெரி குட் நட்ராஜன். கிராஃபைட் இஸ் யூஸ்ட் அஸ் அ லூப்ரிகன்ட் இன் மிஷின் பிகாஸ். ஏன் 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 Everybody, please tell me the answer. Very good, very good, very good. Abhishek, now you are right, Abhishek. Ippo nee correct ah solliruka. Ritika, where level. Sakti Visakkan, you are right. Super, super ya. Ellaru right. 90 people are right. Na sonnenla slippery layers. ஸ்லிப்பரி லேயர்ஸ் இருக்கனால தான் அது லூப்ரிகண்டாக ஆக்ட் ஆகுது. நான் தெளிவாக சொன்னேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப. லேயரை காமிச்சு கையில் ஆக்ஷன்லாம் காமிச்சேன். அதை கேட்டு பார்த்து ரசிச்சுட்டு தப்பாக சொல்கிறீங்களேயா, தப்பாக சொல்கிறீங்களேயா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மறக்காத. புரியுதா? ஏன் ஹை மெல்டிங் பாயிண்ட்? நல்லா மிஷின்லாம் ஹெவி மிஷினரி. நீ சும்மா வீட்டில் இருக்க மாதிரி கத்தி அருவாள் மிஷின் அப்படி கிடையாது. மிக்சி மிஷின்லாம் ஹெவி மிஷின், ஃபேக்ட்ரியில் இருக்குது. அங்கே கிராஃபைட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்? ஏன்னா மிஷின்குள்ளே போகிறப்ப ஹீட் நல்லா சூடாக இருக்கும். மிக்ஸியே நீ சும்மா மிக்ஸியே உங்கள் அம்மா அரைச்ச பிறகு போய் பாரு, சூடாக இருக்கும். மிக்ஸியே உங்கள் அம்மா அரைச்ச பிறகு போய் பாரு, சூடாக இருக்கும். அப்போ பெரிய பெரிய மிஷின்லாம் நாலு முழுக்க வேலை செஞ்சால் நல்லா சூடாக ஆயிரும். ஆனால் அதையும் தாக்கு பிடிக்கணும்ல. ஒரு லூப்ரிகென்ட்னா அதையும் தாக்கு பிடிக்கணும். அதனால தான் இட் ஹாஸ் ஹை மெல்டிங் பாயிண்ட். முக்கியமான பாயிண்ட், மறந்துடாத. புரியுதா? அடுத்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லீடர்ஸை பார்ப்போம். ஆர் யூ கோல்டு மெடலிஸ்ட்? பூஜா இன் ஐஐடி. எஸ் எஸ் எஸ். கோல்டு மெடலிஸ்ட்னு கிடையாது, என் டிபார்ட்மெண்ட் டாப்பர். மற்ற காலேஜ்ல கோல்ட் மெடல்னு சொல்லுவாங்க, ஆனா ஐஐடில வந்து சில்வர் மெடல்னு சொல்லுவோம். So I got silver medal in IIT, which means I was my department topper. சரியா? Yes, Kailash top position விடுற மாதிரி தெரியல, நிதிஷும் விடுற மாதிரி தெரியல. நிதிஷ் தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டே வராரு, ஆனா செம்ம ஃபைட் இருக்க போது நினைக்கிறேன். So Kailasha, Nidisha, Simbuwa, Subikshawa, அமுதாவா, அபிஷேகா, நசியாவா, வினோதா, ஷிமோன், என் பேர்ல ஒருத்தர் வராரு. என் பேர்ல விளையாடுனா வின் பண்ணிடுங்க தயவுசெய்து. ஓகே, ஸோ அப்புறம் துளசிராம். ஸோ யார் வின் பண்றது பார்ப்போம். 4வது கேள்வி உங்க எல்லாருக்காண்டி, உங்கள் ஸ்கிரீனில். போலாமா? எல்லாரும் ரெடியா? எவ்ரிபடி ரெடி? ஸோ here we go people, go for it. இது சம டப்பா கேள்வி. Okay. Okay. Done. Time up. So people, what is the answer? The answer is option A. Parvalaya. Either at least. Ellarume almost answer pandinga. So answer on the 140 pairs on a madri. Catenation. Catenation on the romba mukyamana property. Adanala carbon on the Sagalakala Wallavan. Sagalakala Wallavan on the carbon on the versatile. Yeah, versatile. You know, it has catenation property. It has tetravalency. It is small size atom. Okay. So that is why option A is the answer. So now let's have a look at the leaderboard. Yaar ya top pe. Ipa yaar. Oh, Tribhu Kailas da fast na nera. Kailash var level. Kailash is followed by Nidish, followed by Simbu. Vinod was the fastest. Not bad. Vinod is also good. Awesome. So now let's see if you guys can complete it. Last kelviya. Unga ellarukandi last kelvi. Please try to solve it. Correct-a pannunga. Nalla kelvi. Very good. Carbon forms millions of stable compounds because of. சூப்பரா, இன்னைக்கு நல்லா ரிவைஸ் பண்ணுற மாதிரி கேட்டுட்டேன். இப்போ நீங்கள் யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷமா? சூப்பராக இருந்துச்சுல்ல? மெயின்டி குவிஸ்னால நம்ம என்னென்னலாம் படித்தோமோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டோம். அதுதான் ஒரு சந்தோஷம். சூப்பரா. இப்போ நீங்கள் சந்தோஷமாக போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. நாளைக்கு படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம். புரியுதா? இப்போது யார் யார் நம்ம லீடரு, யார் யார் நம்ம நாட்டு ராஜா? ஏன்பா ஏன் எல்லாரும் கரெக்டாக பண்ணுவீங்கன்னு சந்தோஷத்தில் இருந்தேனா? ஹலோ, இப்போதான் சொல்லி வாய மூடலையா? 5 நிமிஷம் முன்னாடி சொன்னையா? கார்பன் ஃபார்ம்ஸ் வெர்சடைல் காம்பவுண்ட்ஸ். வை இஸ் இட் வெர்சடைல்? ஏன் அது சகலகலா வல்லவன்? ஏன்னா இட் இஸ் கோயிங் டு எக்ஸிபிட் கேட்டனேஷன், இட் ஹாஸ் டெட்ராவேலன்சி, இட் ஹாஸ் ஸ்மால் சைஸ். இது மூணுமே இருக்கனால இட் இஸ் ஆல் ஆஃப் தீஸ். இதனால தான் அவசரப்படக்கூடாது, மெதுவாக சொன்னாலே நீ கரெக்டாக சொல்லியிருப்ப. ஓகே, ஸோ இப்போ யார் பொறுமையாக ஆன்சர் பண்ணி வின் பண்ணான்றதை பார்ப்போம். இன்னைக்கு நம்மளோட ராஜா இல்லை ராணி யாருன்றத பார்த்துடலாம். சூப்பர்யா சூப்பர்யா சூப்பர்யா. இன்னைக்கு நம்ம ராஜா நிதிஷ்யா. நிதிஷ் தான் இன்னைக்கு சாம்பியன், followed by Dr. Subiksha, Nazia, Simbu, Shimon, Parwala. He came to 5th position. Aravinda Shiva, Janita, Tulasi, Yogesh, Simon Sir Rocks. Thank you, my dear. Ningala vara level ya, super. So congrats Nidish, you are the rock star. Nida ineki amukudumuku amal dumal panirka. So ellarum Nidish ku or AD square or neruppu chat la podinga. Adu mudicha peragu ninga ellarum போய் சாப்பிடலாம், தூங்கலாம், அப்புறம் இந்த செஷனை திருப்பி ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பீப்புள், நான் சொன்னது போலவே வேதாந்துல Republic Day offer போயிட்டு இருக்கு. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த மாதிரி எல்லா லெசனையும் சார் சீக்கிரமா கவர் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படி நினைச்சீங்கனா தயவு செய்து செக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்னோட கேரண்டி. நான் சொன்னது மாதிரியே ஏனா எல்லா டீச்சர்ஸும் எனக்கு தெரியும். எல்லாரும் சம ஃபன் டீச்சர்ஸ், ரொம்ப எனர்ஜெடிக். இந்த மாதிரி மென்டி குவிஸ்லாம் கிளாஸ்க்குள்ளேயே இருக்கும். நிறைய பேர் வேதாந்து சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிளாஸ்க்குள்ளேயே மென்டி குவிஸ் இருக்கும். ஓகே, நீங்க ஆன்லைன் வந்து ஜூம் கிளாஸ் கூகுள் மீட் வச்சு எடை போடாதீங்க. ஜூம் கிளாஸ் கூகுள் மீட்லாம் அது வந்து பசங்களுக்கு சொல்லி தரக்குதுன்னு கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் கிடையாது. அது வந்து பிஸ்னஸ் மீட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் வேதாந்துல நாங்கள் சொந்த சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். ஸோ இஷ்டம் இருந்தால் போய் செக் பண்ணு. நான் லிங்க் காமிச்சேன்ல இந்த வீடியோக்கு கீழேயே. டேர்ம் 2க்கு கோர்ஸ் வெறும் 4000 ரூபா. அடுத்த 2 மாதத்துக்கு எல்லா சப்ஜெக்டும். இஷ்டம் இருந்தால் போய் செக் பண்ணு, ஜாயின் பண்ணு. நான் வேதாந்தில் உன்னை சந்திக்கிறேன், சரியா? ஸோ பீப்புள், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் எல்லாரையும் இந்த செஷனில் கடைசி வரைக்கும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நவ் ஐ எம் ஹாப்பி. நான் என்ன சொல்லிக் கொடுன்னு ஆசைப்பட்டேனோ எல்லாமே பண்ணிட்டேன், நல்லாவும் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், நல்லா க்ரோ ஆகுங்க. அதுதான் என்னோடய ஆசை. இஷ்டம் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சேனல் வந்து நம்ம குடும்பம் பெருசாகட்டும், சரியா? ஸோ எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு அமுக்கு டுமுக்கு அமால் டுமுல் போட்டு தாக்குங்கயா. தேங்க்யூ மோன பிரியா. பாய் பாய் கைஸ். எல்லோரும் அடுத்த செஷனில் பார்ப்போம். நல்லா போய் படிங்க, என்ஜாய் பண்ணுங்கள் வாழ்க்கையை, சரியா? Bye pa. I love you all. I'll see you in the next one. Till then, take care. Bye-bye.